ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாக்யா சமையல். இன்னைக்கு நம்மளோட ரெசிபி உருண்டை குழம்பு. இந்த உருண்டை குழம்புல எப்படி இந்த பருப்பு உருண்டைகள் உடையாம நல்லா டேஸ்டியா நம்ம குழம்பு செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க, இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு நான் அரை கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இது கூடவே 1/2 கப் போல துவரம் பருப்பையும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம வெறும் கடலைப்பருப்பில் மட்டும் உருண்டை குழம்பு செய்யாமல் துவரம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து செய்யும் போது குழம்பு இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம வடை காட்டுற மாதிரி அரைச்சி எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 மிளகாய் வத்தல் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதெல்லாத்தையும் வெறுமனே அரைச்சோன்னா சரியாக அரைப்படாது. அதனால் நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்புலேருந்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திட்டு இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு மிளகாய் வத்தலெல்லாம் நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற 1/2 கப் கடலைப்பருப்பை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்துருக்கீங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். இது மாதிரி தண்ணியே இல்லாமல் கடலைப்பருப்பை சேர்த்தும் போது நம்ம உருண்டைகள் குழம்புல சேர்க்காம போது உடையாமல் இருக்கோங்க. அடுத்து இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க 1/2 கப் துவரம் பருப்பையும் தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்திட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா கொரக்கொரப்பாக அரைச்சாச்சுங்க. இப்போ அடுத்து இந்த பருப்பு உருண்டைக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திட்டு இதை திரும்பவும் நம்ம அரைச்சிக்கலாம். இதோ பாருங்க, ரொம்ப கொரக்கொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்க இந்த பருப்பை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த பருப்போட 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்திக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறம் இதெல்லாம் கைகளால் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பருப்பு உருண்டைக்கு மிக்ஸ் வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் உருண்டைகளை குழம்புல சேர்க்கும் போது உடையாமல் இருக்கும். இதோ பாருங்கள், இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை குழம்புக்கு தேவையான உருண்டைகளை வந்து செஞ்சாச்சுங்க. இது அடுத்து நம்ம வந்து குழம்புல சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அந்த புளி தண்ணியிலே இது வந்து வேகும் போது இந்த உருண்டைகள் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க, உடஞ்சிரும்னு பயமாக இருந்துச்சுன்னா இதை 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சுற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகாவை லேசாக கீறி எடுத்திருக்கீங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து 1/5 பல் பூண்டை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கீங்க. இப்போ இதையும் சேர்த்திட்டு இந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் அடுத்து நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கீங்க. இப்போ இதை சேர்த்திட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பயன்படுத்தி இந்த குழம்பு செய்யும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே பயன்படுத்த பாருங்கள். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் அடுத்து இது கூட மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கீங்க. இப்போ இதையும் சேர்த்திட்டு இந்த மசாலாவை நல்லா இந்த எண்ணெயிலேயே 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யணுங்கிற வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்க, செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளையும் சேர்த்திக்கோங்க. மசாலாலாம் எண்ணெயில் 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நான் 1/2 கப் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாங்க. இந்த குழம்புக்கு அடுத்து நம்ம வந்து புளித்தண்ணி சேர்ப்போங்க. அதனால் தக்காளி வந்துட்டு அளவாக சேர்த்துனாலே போதும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுத்து நான் 1 கப் அளவுக்கு புளித்தண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த புளித்தண்ணிக்கு நான் 1 சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்தது. இப்போ இதை சேர்த்திட்டு இதை 1 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இந்த கடலைப்பருப்பு அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்திட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் அலசி எடுத்திருக்கீங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். இந்த தண்ணி சேர்த்துறதுனால நம்ம குழம்பு வந்துட்டு நல்லா திக்காகுங்க. அதுக்காக தான் சேர்த்துறோம்.
உங்கள் குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம வந்து பருப்பு உருண்டைலாம் சேர்க்கும் போது நல்லா திக்காயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இதில் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்ததுக்கப்புறம் இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளித்தண்ணியோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம பருப்பு உருண்டைகளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் பருப்பு உருண்டைகளை ஆவியில் வேக வைக்காமல் டைரெக்டாக குழம்புல சேர்க்க போகிறேங்க. ஸோ குழம்புல சேர்த்துனதும் உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த பருப்பு உருண்டைகளை சேர்க்கும் போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்க்கு குறைச்சிருங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்க்கு குறைச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு உருண்டைகளெல்லாம் ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்த்துக்கோங்க. பருப்பு உருண்டைகளெல்லாம் குழம்புல சேர்த்துனதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலந்துடாதீங்க, அப்போ பருப்பு உருண்டைகள் உடஞ்சிரும். லேசாக குழம்பு மட்டும் எடுத்து இந்த பருப்பு உருண்டை மேலெல்லாம் இது மாதிரி சேர்த்திட்டு இதை மூடி போட்டுட்டு ஆவியில் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி லோ ஃப்ளேமில் இந்த உருண்டைகளெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பருப்பு உருண்டைகளெல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சுங்க. இப்போ மெதுவாக கரண்டி வச்சு இதெல்லாத்தையும் கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இதை திரும்பியும் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க வைக்கலாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த பருப்பு உருண்டைகளெல்லாம் வேகிறதுக்குள்ளார அடுத்து இந்த குழம்புக்கு வேணுங்கிற ஒரு தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இதோ பாருங்க, பருப்பு உருண்டைகளெல்லாம் உடையாமல் நல்லா வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் குறைச்சிட்டு பருப்பு உருண்டைகளை சேர்த்திட்டு நம்ம வேக வச்சோன்னா பருப்பு உருண்டைகள் உடையாதுங்க. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்திட்டு நம்ம கலந்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்தி இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.